தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மரணமில்லாத மனிதர்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மரணமில்லாத மனிதர்கள். மரணமில்லாத மனிதர்கள் நாட்டில் இருக்கிறாங்களா? இது எப்படி சாத்தியமாகும், எப்படி நீங்கள் தலைப்பாக வச்சு பேசுகிறீங்க என்ற கேள்விகள் கேட்டிங்கன்னா, இதுதான் நீங்கள் அறிகிற சத்தியத்தை அறிகிற அறிவுள்ள ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு உபதேசம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி, ஒரு சபைக்கு பல வருஷம் போகிறாங்க, ஆனால் ஒரு சத்தியம் தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. ஜபம் பண்ண தெரியல, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியல, தேவன் யாருன்னு தெரியல, சத்தியத்தை வசனங்களை புரிஞ்சுக்கிற முடியல. சும்மா ஒரு சின்ன பிள்ளைகளை போல போயிட்டு வர்றாங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. அந்த மாதிரி நாம் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு சத்தியத்தை அறிகிற, இந்த வாரம் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வாரம் இந்த வசனத்தை கேட்டேன் என்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கும்போது அந்த சத்தியம் பல வகையில் நமக்கு ஜெயம் கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். இந்த பூமியில் நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மனிதர்களுக்கு எல்லாருக்கும் மரணம் வருது, ஆனால் மரணமில்லாத வாழ்க்கை, மரணமில்லாத மனிதர்கள் என்று சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டால், ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கும் போது தேவனை போலவே படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1:26 வசனத்தில் வாசிக்கும் போது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நமது நமது என்ற வார்த்தை பன்மையில் வர்றதுனால தேவனும் அங்கே பக்கத்தில் குமாரனாகிய இயேசுவும் மூன்றாவது நபர் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரும் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த மூன்று பேர் இருக்கிறதுனால தான் நமது நமதுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கேவனிங்க, ஆதியாகமம் 1:26 தேவ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று படிக்கிறோம். படைக்கும் போதே குமாரனாகிய இயேசு அங்கே பக்கத்திலே இருந்திருக்கிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தவர் என்று யோவான் 1:2 இருக்கு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாரு? இயேசுவை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு இருந்திருக்கிறார். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைக்கிறார். ஆதியாகமம் 1:2 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அங்கேயே மூவர் இருக்கிறாங்க. அந்த மூவரைத்தான் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று மண்ணினாலே ஒரு மனிதனை படைச்சி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதியாகமம் 2:7 படிக்கிறோம். அந்த மனிதனுக்கு மரணமே இல்லை. முதலாம் மனிதன் ஆதாம் மரணமில்லாதவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் எப்படி மரணம் இல்லாதவரோ, தேவனோடு இருந்த குமாரனாகிய அந்த வார்த்தையானவர் எப்படி மரணம் இல்லாதவராக இருந்தாரோ, ஆவியானவர் எப்படி மரணம் இல்லாதவராக இருந்தாரோ, அவர்களைப் போல படைக்கப்பட்ட ஆதாமும் மரணம் இல்லாதவனாய் படைக்கப்பட்டான். மரணமே கிடையாது அவனுக்கு, நோய் கிடையாது, வேதனை கிடையாது, துன்பம் கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது, கண்ணீர் கவலை வேதனை கிடையாது. அவன் தேவனை போலவே இருந்தான். அதான் அவனுக்கு மனு ஈசன் என்று பேர் வச்சார். மனு ஈசன், ஈசன்னா ஈசா, ஈசனே சிவனேன்னு நான் இருந்தேன். நம்ம வளக்க சொல்லே நம்ம அப்படி சொல்கிறோம். நம்ம பேசும்போது தமிழில் நானே சிவனேன்னு கிடைக்கு. சிவனேன்னா அதன் அர்த்தம் என்னென்னா ஜீவன் அர்த்தம். ஆதியாகமம் 2:7 போட்டிருக்கு இல்லையா,
மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ளே ஆவியை ஊதினார். அந்த ஆவி அவன் என்னன்னா ஜீவா துமாவானான் இருக்கு. ஜீவா, அந்த ஜீவா என்ற வார்த்தை தான் சிவன் என்று மருவி இருக்கு. அந்த ஜி வந்து சமஸ்கிருத பாஷை, தமிழில் சீன்று தான் வரும். சிவன், சிவன் இப்படி தான் வந்திருக்கு. ஆகவே ஆதாம் முதலாவது நித்திய ஜீவ உடையவனா, சாவு இல்லாதவனாக தான் இருந்தான், மரணமே இல்லாதவனாக தான் இருந்தான். ஆகவே நன்மை தீன்மை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை தனியாக படைச்சி இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஒரு கண்டிஷனை கொடுத்தாரு ஆதியாகம 2:17. அவன் அதை கேட்டான், சரி ஆண்டவரே, நேரடியாக ஆண்டவர் சொன்னார், அவன் கேட்டான் சரின்னு சொல்லி அவன் ஒத்துக்கொண்டான். அந்த நாள் வரைக்கும் எத்தனை வருஷம் போச்சுன்னு தெரியல, மரணம் இல்லாதவனாக தான் இருந்தான். அடிக்கடி தேவன் வருவார், அவனோட பேசுவார், அவனோட உலாவுவார், அவனோட சஞ்சரிப்பார். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தேவனோட ஏ வார்த்தையானவர் இருந்தாலும் ஆவியானவர் இருந்தாலும் மண்ணினாலே ஒரு மனுஷனை படைச்சி அந்த மனுஷனை தன்னோட இணைக்கப்பட்டு தமது சாயலாக ரூபமாக அவனை படைச்சி அவனோட உறவாடுறது, அவனோட பேசுறது, பழகிறது தேவனுக்கு ரொம்ப பிரியம். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவை விட, பக்கத்தில் கூட இருக்கிற ஆவியானவரை விட மனுஷனை ரொம்ப நேசித்தார். இப்போ மூத்த பையனை விட இளைய பையன், சின்ன குட்டி பையனை ரொம்ப நேசிப்போம்ல பெற்றோர்கள், உண்மைதானே? மூத்த பையன் உங்களுக்கு இருப்பான், ரெண்டாவது பையன் இருப்பான், மூணாவது பிள்ளை, குட்டி பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளை மேலே எல்லாரும் பிரியமாக இருப்பாங்க, அப்பா ரொம்ப பிரியமாக இருப்பார். இப்போ எனக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க, மூத்த பையன் பையங்க ஐசக்கு ஜான்பால் இருக்காங்கன்னா அவங்க மேலே ரொம்ப ஒரு தகப்பை பிரியம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் மூணாவது குட்டி பிள்ளை சாரா பால் பிறந்திருக்கு, அந்த பிள்ளைய ரொம்ப ரொம்ப அவங்க ரெண்டு பேரை விட கொஞ்சம் பாசமாக இருக்கேன். ரெண்டு பேர் மேலே, ஏன்னா ரெண்டு செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இது சின்ன பிள்ளை, பாசமாக இருக்கேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது மாதிரி உங்களுக்கும் அப்படித்தான், தேவனுக்கும் அப்படித்தான், தேவனுக்கும் அப்படித்தான். தேவன் நமது நம்மை போன்றவர் தான், நமது சுபாவங்கள் உள்ளவர் தான். அவர் அடிக்கடி ஆதாமுகிட்ட பேசிக்கிட்டே இருந்தார், ஆனால் தேவன் ஒன்று நினச்சிட்டாரு, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, இவனுக்கு ஒரு ஹெல்ப். இப்போ நாம் நமக்கு ரெண்டு பேர், இந்த பக்கம் ஆவியானவர் இருக்கிறாரு, இந்த பக்கம் குமாரன் இருக்காரு, இப்படி இருக்கும்போது அவனும் தனியாக ஒத்தையில் இருக்கான். எப்பயாவது தேவன் வருவார், உலாவுவார், பேசுவார், அவன் தனியாக அவன் இருக்கானே, அவனுக்கு ஒரு துணை இருந்தா, அவனை போல ஒரு ஹெல்ப் இருந்தா, ஒரு உதவி இருந்தா அவன் பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லி, நல்ல எண்ணத்தில் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு அவன் விலா எலும்பையே ஒன்று எடுத்து ஏவாளுன்னு பேர் வச்சு முத முத அவனுக்கு மனைவியை கொடுத்தார். முத முத தாயை கொடுக்கல, சகோதரியை கொடுக்கல, ஒரு மனுஷனுக்கு முத முத ஆண்டவர் கொடுத்தது யாரு? மனைவி தான். தாய்க்கு பின்தான் தாரம், அப்படி கிடையாது, தாரத்துக்கு பின்னே அந்த அம்மா தாயானால் உலக பழமொழி தவறா போகுது இல்லையா? ஆகவே முதல்ல ஒரு ஏற்ற துணைன்னு சொல்லி மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது மனைவியே தான். அதனால தானே தாயின் தகப்பனை விட்டுட்டு மனைவியுடன் அவனை சேர்ந்திருப்பான்னு கர்த்தர் சொன்ன மாதிரி, நீ சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு மனைவி பின்னாடி ஏன் போறான்? அந்த மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனே கதின்னு ஏன் இருக்கா? தேவன் இணைச்ச அந்த இணைப்பு, அந்த ரகசியம் முத புரிஞ்சுக்க. மனைவிக்கு, அதாவது ஸ்திரிக்கு முத உறவு புருஷன் தான், அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, சகோதரன் கிடையாது,
அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்த உடனே யாரைத்தான் பார்த்துச்சு? முத புருஷனை தான் பார்த்துச்சு, புருஷே கணவன். அதனால கணவன் தலையாக இருக்கிறான், மனைவி சரீரமாக இருக்கிறான். தலைனா தலைவர்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துக்கு தலைவர் வந்து புருஷன்தான். நல்லவனோ கெட்டவனோ, சொற்ற தலையோ முட்ட தலையோ, தலையில ஏன் முக்காடு போடுறீங்க? உங்க புருஷனுடைய குறைகள் எல்லாம் மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். குடிகாரனா இருப்பான், மோசக்காரனா இருப்பான், அயோக்கியனா இருப்பான், வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏன் மண்டையை போட்டு ஏன் மூடுறீங்க? அதுபோல உங்க புருஷனுடைய பாவங்களை நீங்க மூடணும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அதனால உங்க புருஷனுடைய குறைகளை ஊரெல்லாம் சொல்லக்கூடாது, மூடி மறைச்சிடணும். ஏன்னா அவர் தலைவர், நல்லவரோ கெட்டவரோ. ஒரு ஒரு அம்மா பாட்டு பாடுது பாருங்க, நல்லவனோ கெட்டவனோ புருஷனாகி போயிட்டான் என்ன செய்யன்னு ஒரு பாட்டு, ஒரு புலவர் பாடியிருக்கான். ரகசியம் தானே, இடையிலே வந்த பிள்ளைங்க இடையில போயிருவாங்க. கடைசி வரைக்கும் புருஷனே கெதின ஒரு பொம்பளை இருக்கிறது காரணம், தேவன் இணைச்ச அந்த இணைப்பு. ஆனா அதுவே அவனுக்கு ஆபத்தா முடிஞ்சு போச்சு. அவன் இல்லாத நேரத்தில் சர்ப்பம் சாத்தான் அதிகாக மூணு அதிகாரத்திலே தோற்றத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த தேவன் விளக்கின கனிய இந்த அம்மா புசிக்கும்படி செஞ்சிருச்சு. இந்த அம்மா செஞ்ச ஒரு குற்றம் என்னன்னா, புருஷனை கலந்து சொல்றேன், அவர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு இந்த அம்மா சொல்லாம அவன் கிடக்குறான், அவன் என்ன சொல்றதுன்னு புடுங்கி சாப்பிட்டுருச்சு, புருஷனுக்கும் கொடுத்துருச்சு. புருஷன் தெரிஞ்சே சாப்பிட்டான், அந்த அம்மா தெரியாம சாப்பிட்டுச்சு. அந்த அம்மா வஞ்சிக்கப்பட்டால் இவன் துரோகம் பண்ணான். துரோகத்துக்கு பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முத பாவம் செஞ்சது ஏவாள் தான். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று 1 தீமோத்தேயு 2:14 பவுல் சொல்றான். மேலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்று 2 கொரிந்தியர் 11:3 போட்டிருக்கு. வஞ்சித்ததுன்னா ஏமாற்றினது. ஆனா ஆதாம ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு தெரியும் இந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆதியாகமம் 2:17 இவனுக்கு தான் கர்த்தர் சொன்னார், இவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே தான் சாப்பிட்டான். ஏன்னா மனைவியோட இருந்து பழக்கப்பட்டவன், மனைவியை விட்டு பிரிய அவனுக்கு மனசு இல்லை. புசித்த நாளிலே சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, என் மனைவி சாக போகுது, மனைவியை பிரிஞ்சு நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தவன் அவன் பாட்டு இருந்துட்டு போனான். மனைவி வந்த பிறகு மனைவியை விட்டு பிரிய பிரிஞ்சு இருக்க அவனால் முடியல. ஆமாம், இது நம்ம இயற்கையாக தானே. ஆகவே இவன் தெரிஞ்சே சாப்பிட்டான், அதனால தான் தேவன் வரும்போது ஒளிஞ்சிக்கிட்டான். ஒரு ஒரு குற்ற உணர்வு இருக்க போய் தானே ஒளியிறான். ஆகவே தேவன் வந்து ஏப்பா விளக்கிற கனியை ஏன் சாப்பிட்டேன்னு சொல்லும் போதே அவன் சாப்பிட்ட குற்றத்தை ஒத்துக்கிறாம அந்த பழிய மனைவி மேலே போட்டான். மனைவி ஒத்துக்கிறாம, ஆண்டவர் ஆண்டவரே நீங்கள் சொன்னதாக என் புருஷன் சொன்னார் உண்மை என்கிட்ட, ஆனால் நான் அதை சீரியஸாக நினைக்கல, அந்த பாம்பு சொன்ன உடனே கேட்டுன்னு சொல்லி பாம்பு மேலே பழிய போடுது. இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது, நான் பூஜித்தேன். சர்ப்பத்தை கர்த்தர் கேள்வி கேட்கல, ஆதாம கேட்ட மாதிரி ஏவாளை கேட்ட மாதிரி சர்ப்பத்தை கர்த்தர் கேள்வி கேட்கல. என்ன அது பிசாசு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான்னு யோவான் 10 அதிகாரத்தில் இருக்கு. பிசாசி அதுக்கு தானே வர்றாங்க, அவங்கிட்ட கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? தேவன் கேள்வி கேட்கறது அவருடைய பிள்ளைகளிடத்துல தான் கேட்குறாரு. உங்ககிட்ட கேள்வி கேட்குறாருன்னா, உங்ககிட்ட ஒரு கட்டளை கொடுக்குறாருன்னா, நீங்கள் அவருடைய மக்களாக இருக்கீங்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. உங்களைத்தான் அவர் கேட்க முடியுமே தவிர பிசாசியை கேட்க முடியாது. உடனே தேவன் நீதி உள்ளவராக இருப்பதனால நம்மில் ஒருவனை போல அவன் ஆயிட்டான், நன்மை தீன்மை அறியக்கூடிய அளவில் ஆயிட்டான், பாவம் செஞ்சிட்டான். அதனால இனிமேல்
இந்த தோட்டத்தில் அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை துரத்தினார்னே இருக்கு. நீங்கள் ஆதியாக 3:24 பார்த்தீங்கன்னா தோட்டத்தை விட்டு ஆதாம துரத்தினார்னே இருக்கு. ரெண்டு பேரும் துரத்தும் போது தோல் உடைகளை உடுத்தி அவங்கள துரத்தினார். அவங்களைத்தான் ஆதி சிவன் பார்வதி என்று மருவி மக்கள் அழைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும் இல்லையா, அதான் பாம்பால் வஞ்சிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். தோல் உடைகளை உடுத்துனதாக இருக்குது ஆதியாகம 3:21. அதே தோல் உடைகளை உடுத்துனதாக புராணங்களில் இருக்குது. நீங்கள் சிவகாசியில் வரைஞ்ச படங்களில் பார்த்தீங்கன்னா தோல் உடைகளை உடுத்திருப்பாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு மாடு நிற்கும். இங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டதாக, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு சொல்லி ஆதியாகம் 13:8 இருக்குது. அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அடையாளமாக. அதுதான் பின்னாடி இயேசு கிறிஸ்துவாக அந்த அடையாளம் அடிக்கப்பட்டார்னு அடையாளம் வருது. அந்த காயின் வந்து காயின் ஆபேல் வந்து அது ரெண்டு ஆம்பளை பையங்க. இங்கே கணபதி முருகனாக இங்கே மாற்றப்பட்டிருக்கு. அந்த ஏவாள் வந்து அப்போ எலும்புலிருந்து ஏவாள் வந்ததுனால சிவன் உடைய பாதி உடம்பு பார்வதியாக இருக்குது. அதான் ஆணாகி பெண்ணாகி நின்றான் அடி, சரிபாதி பெண்ணுக்கு தந்தான் அடின்னு சொல்லி ஔவையார் பாடுறாங்க. இவைகள்லாம் ஞான அர்த்தங்கள். அதனால ஒன்று இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஏதோ இதெல்லாம் வேற சாமிகள் அப்படி வேற்று கிரகத்திலிருந்து யாரும் வந்து செய்யலை. இந்த ஆதியாகமத்தில் உள்ளதே அப்படியே மருவி உலகம் முழுவதும் வேற பேரால மருவி அப்படியே மாறிடுச்சே தவிர யாரும் புதுசாக சொன்னதில்லை. இதுதான் உண்மை தத்துவம். இதை அதிகமாக ஆய்வு பண்ண வேண்டிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நேரம் இப்போ இல்லை. ஆகவே முதல் மனிதன் பாவம் செய்ததினாலே, பாவத்தின் சம்பளம் மரணம் வந்ததினாலே, அந்த மரணம் அவனை போல பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டதாக, எல்லாரும் மரணம் உள்ளவர்களாக போயிட்டாங்கன்னு சொல்லி ரோமரில் பவுல் சொல்லியிருக்கிறான். ரோமர் 5 படிங்க. அது ரோமர் 5 எடுங்க. பதினாலு. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. நல்லா கேவனிங்க. அவனை போல மீறுதல் இல்லாதவனையும் அவனை போல பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. இப்ப பெற்றோருடைய குற்றங்கள் பிள்ளைகளை பாதிக்குது. ஒரு பெற்றோர் கடக்காரன் ஆயிட்டான்னா, லட்சக்கணக்கில் கடன் பெறான்னா, ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளைய அந்த கடனை கட்ட வேண்டிய நிலைமை ஆகிடுறாங்க. அந்த பிள்ளைகளும் கடக்கார பிள்ளைங்க. ஏ, உங்கள் அப்பா சொத்து நீ இருந்தா நீ அனுபவிப்பில்ல, அதுபோல் அவன் கடனை நீ கட்டுறான்னு சொல்லி சொல்கிறோம்ல. அந்த பிள்ளை கடன் வாங்கலை, ஆனால் கடன்காரன் ஆகிட்டான். அதுபோல் இன்றைக்கு உள்ள சந்ததிகள் நாம் ஆதாமை போல பாவம் செய்யலை, மீறலை, ஆனாலும் ஆதாமுக்கு வந்த மாதிரி மரணம் வருது, வியாதி வருது, நோய் வருது. நம்ம நடைமுறை அப்படி இருக்கு. ஆகவே மரணம் இல்லாத மனிதர்கள் என்று தலைப்பில் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஆகவே ஆதாம போல மரணம் அடைஞ்ச எல்லாருக்குமே அந்த தீர்ப்பு வந்துருச்சு. எல்லாருக்குமே ஜென்ரலா எல்லாருக்கும் மரணம் தான். எபிரேயர் 9 நீங்க வாசித்த பகுதியை பாருங்க. நீங்கள் வேத பாடமாக 1 படிச்சிங்க இல்லையா, அதில் 9:27 படிங்க. எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டாச்சு. ஆதாம் மரிச்சிட்டான். மரிச்சு ஆதாம் அடுத்து ஜட்ஜ்மெண்ட் தான், அடுத்து அவன் நியாயத்தீர்ப்பு தான். மறுவாழ்வு கிடையாது. மறுபிறவின்னு சொல்கிறாங்களே, 7 பிறவின்னுக்கெல்லாம் கிடையாது. அடுத்து ஜட்ஜ்மெண்ட் தான், நியாயந்தீர்ப்பு தான்.
அதுபோல எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தடவை சாகுறான், செத்த அவன் நியாயந்தீர்ப்பு அடைகிறான். இதுதான் எல்லா மனுஷனுக்கும் போட்டிருக்கு, எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது மரணம் இல்லாத மனிதர்கள் நீங்க எப்படி சொல்லலாம் என்று நீ சிலர் கேள்வி கேட்கலாம். அதாவது சட்டத்தில் விதிவிலக்கு என்று சொல்வது போல மனிதனுடைய சட்டம் இயற்கையானது, ஆனால் தேவனுக்கு ஒரு சட்டம் இருக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்டது தேவ சட்டம். இப்ப மரித்தோரை இயேசு உயிரோட எழுப்பினாரு, அது இயற்கைக்கு மேலான ஒரு அற்புதம். மரணத்திலிருந்து இயேசு எத்தனையோ பேரை எழுப்பினார். இயேசுவும் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே மனிதர்கள் மரணம் இல்லாத அளவில் ஆக முடியும், மரணம் இல்லாமையே அவன் இருக்க முடியும். மரித்து இயேசு மரித்தவங்களை உயிர் தெழுத்த தலை வைத்தார். ஆனால் சாவே இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அன்னைக்கு உள்ள ஆதாம போல இன்னைக்கு சாவு இல்லாமல் ஒரு மனிதனை கடவுள் திரும்ப படைக்க முடியுமா, திரும்ப உருவாக்க முடியுமா என்ற கேள்விக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். மரணமில்லாத மனிதர்கள் என்ற தலைப்பிலே மரணமில்லாத வகையில் ஒரு கூட்டத்தை, ஒரு மனித கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பது தான் சத்தியம். இன்றைக்கி சொல்கிற உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு என்ன ஆதாரம், என்ன ஆதாரம் கேட்டால் யோவான் 6:6 6:58 58 பாருங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்போ நான் தான், இது உங்க பிதாக்கள் பழைய ஏற்பாட்டுக்காரங்க புசித்த மண்ணாவ போல கிடையாது, நானே அவங்கெல்லாம் செத்தாங்கள, இந்த ஜீவ அப்பமாகிய என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான், அவன் என்றென்றும் பிழைப்பான். அவன் மரணம் அடைவதில்லை, பழைய ஏற்பாட்டுக்காரன் மாதிரி மரணம் அடைவதில்லை. இன்னொரு ரகசியத்தை இயேசு சொன்னார், அதுலேயே 11:11 யோவான் 11:25 படிங்க. யோவான் 11:25 இயேசு அந்த மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது பொதுவான நீதி. இயேசு எத்தனையோ பேரை உயிர் தெழ வச்சிருக்காரு, கடைசி நாட்கள்ல உயிர் தெழுவாங்க. இதான் பாயிண்ட், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் இந்த என்றென்றைக்கும் சாக மாட்டான் என்ற வார்த்தையை குறிச்சுக்கோங்க. உயிரோடு இருந்து என்னை ஒருத்தர் விசுவாசிச்சானா அவன் என்றைக்குமே சாக மாட்டான், சாவே கிடையாது என்ற ஒரு உண்மையை அங்க இயேசு பதிவு பண்றத கேவனிங்க. இது எப்படி ஆகும், இது யாரு, எப்படிப்பட்டவங்க என்ற கேள்வி கேட்டா, அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு முன்னாடி 666 என்ற இலக்குக்கு முன்னாடி கொடூரமான மகா உபத்திரவம் உலகத்தில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தம்முடைய சபையாகிய பரிசுத்தவான்களை ஒரு இமை பொழுதுல ஆண்டவர் தூக்க போறார், எடுக்க போறார், அப்படியே அவங்கள மரணம் இல்லாமதையே பூமியிலிருந்து தூக்க போறார். அதுதான் ரகசிய வருகைன்னு சொல்றோம், அதுதான் மரணம் இல்லாத மனிதர்கள் என்ற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியாது, அதனால பவுல் இது ஒரு ரகசியம்னே சொல்றான். இது ஒரு ரகசியம், இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். 1 Corinthians 15:51 பாருங்க. என்ன எல்லாருக்கும் புரியாது, இது ஒரு ரகசியம், அதனாலதான் பவுல் சொல்றான் இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நித்திரை என்ன, சாவு. நம்ம எல்லாரும் சாக போறது இல்லை, சாகிறவங்க இருக்காங்க, ஆனால் நம்ம எல்லாரும் சாக போறதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போதே ஒரு நிமிஷத்திலே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள
நாம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். படிங்கம்மா, எக்காலம் துணிக்கும் போது அப்பொழுது ஏற்கனவே இறந்தவங்க அடுத்து அழிவில்லாம உயிர் தெல், அப்படியா இறந்தவங்க உயிர் தெல்லுவாங்க. நாமும், அந்த நாமும் என்ற வார்த்தை இறக்காம இருக்கிறவங்க, அதாவது சாகாம இருக்கிறவங்க, சாவே இல்லாதவங்க, அதான் நாமும் சொல்றது. அவங்க சாவே கிடையாது, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும் சாவோம், செத்த பிறகு மறுரூபம், அப்படி இல்லை. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், மரணம் கிடையாது, அப்படியே மறுரூபமாக்க போயிடுவோம். அப்புறம் படிங்க, அழிவுள்ளதாகிய இந்த உடம்பு அழியாததையும், சாவுக்கேதுவாகிய இந்த உடம்பு சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இந்த உடம்பு அழியாமையும், சாவுக்கேதுவாகி இந்த உடம்பு சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இதுதான் ரகசியம்னு பவுல் சொல்றான். அது ஒரு தீர்க்க தரிசனமா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அது நிறைவேறும். ஏசாயா 25:8 இருக்கு. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை அப்படியே அப்படியே ஜெயமாக விழுங்கிடுவார். இதான் பகவத்கீதை கிருஷ்ண கதையில் அப்படியே உலகமெல்லாம் அழிஞ்சு அப்படியே வாய்க்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. தசாவதாரம் படத்தில் எல்லாம் வாய்க்குள்ளே போயிடும், மரணம் எல்லாத்தையும் ஜெயமாக அப்படியே விழுங்கிடுவார். இதைத்தான் அந்த படமாக, கார்ட்டூனாக, போட்டோவாக போட்டு எழுதியிருக்கிறான். புரிஞ்சுக்கங்க, மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்ற வார்த்தை நிறைவேறும். இது வரைக்கும் நிறைவேறல, நிறைவேறும். எப்போ நிறைவேறும்? ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது. அல்லேலூயா. இதுதான் ரகசியம்னு பவுல் சொல்றான். 1 தெசலோனிக்கேயர் 4 இதனுடைய தொடர்ச்சி. இப்போ நான் சொன்னதனுடைய தொடர்ச்சி அங்கே வருது பாருங்க. 4:15 படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கு, நாம் ஏற்கனவே நித்திரை அடைந்தவர்களுக்கு அவங்களுக்கு முந்தி நம்ம போறது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து கவனிங்க பூமிக்கு வர்றதில்லை, வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அப்பொழுது ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க முதலாவது அவங்க எத்திருக்கிறாங்க, முதலாவது அவங்க உயிர் தெல்றாங்க. பின்பு இதான் பாயிண்ட், பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு, உயிரோடு இருக்கும் போதே சாகாம அப்படியே கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள், மேகங்கள் என்ற வார்த்தையை பாருங்க, அது பூமியில் கிடையாது, மேகங்கள் ஆகாயத்தில் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூடையே இருப்போம். அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு மரணம் இல்லை, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மறுரூபமாக்கப்பட்டு ஒரு இமை பொழுதுல அப்படியே தூக்கி தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் ரகசிய வருகை. அங்க ரகசியம்னு 1 கொரிந்தியர் 15:51 ரகசியம்னு சொல்லிட்டு இங்க வருகைன்னு பவுல் சொல்றான். ஒரே நிகழ்வு, ஒரே சம்பவம், ஒரே ஆக்கியோன், ஒரே கருத்தை சொல்லும் போதே அங்க ரகசியம் சொல்றான், இங்க வருகைன்னு சொல்றான், ரெண்டையும் சேர்த்து தான் ரகசிய வருகைன்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்க. ஆகவே மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை,
மகா உபத்திரவத்துக்கு தப்பிக்க, அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பிக்க, 666 தப்பிக்க தேவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? புதுசா சொல்றீங்களே, இது எப்படி நம்புறதுன்னு ஒருவேளை எவனாவது கேட்டக்கூடாது என்பதுக்கு தான். பழைய ஏற்பாட்டில் ரெண்டு பேரும் மரணம் இல்லாமையா போயிருக்கிறாங்க, எலியா ஏனோக்கு. எலியா ஏனோக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த இது பழைய ஏற்பாட்டு வாசிக்கிறவங்களுக்கு அது தெரியும். பழைய ஏற்பாட்டிலேயே அது ஒரு உதாரணமாக ஆண்டவர் அப்போ தானே நம்புவாங்க. இப்போ புதுசாக இனிமேல் நடக்க போகிறதுன்னா ஏற்கனவே நடந்தது இருந்தால் தானே நடக்க போகிறது நம்புவா. அதுக்காக ரெண்டு உதாரணம், ஒன்று ஏனோக்கு, ரெண்டு எலியா. ஆதியாகமம் 5:22 பாருங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றுக்கிட்டு இருக்கும் போதே தேவனோடு அவன் சஞ்சரிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே காணாம போயிட்டான். ஏன்னா தேவன் எடுத்துக்கொண்டார், அதனால காணாம போயிட்டாயா? ஆளே காணோம். இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடந்துச்சிருக்காருன்னா, நம்ம நாட்டில் நடந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரி வேதாக மாதிரி ஆதாரம் இல்லை. உதாரணமாக தான் வள்ளலாரை எடுத்துக்கிட்டா, அது அப்படியே ரூமுக்குள்ளே போனாரா, அப்படியே மறந்துட்டாரா, கதவை திறந்து பார்க்கும்போது ஆளே இல்லை, ஜீவசமாதி ஆயிட்டாருன்னு சொல்லி கடலூரில், வடலூரில், நம்ம தமிழ்நாட்டில் அந்த அந்த ஒரு நினைவு சின்னமாக ஒன்று கட்டி இப்பையும் அணையா விளக்கம் சொல்லி தினமும் 100 பேர் 200 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறாங்க. அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணைன்னு சொல்லி விக்கிரகமே கிடையாது, ஆண்டவர் ஒளியாக இருக்கார், ஒளி வடிவமாக இருக்கார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொல்லி இப்போ பிள்ளைகள் வசனம் சொன்ன மாதிரி கடவுள் ஒளியாக இருக்காருன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை சொன்னதான் ராமலிங்க அடிகள் வள்ளலார்னு சொல்கிறது. சாவே இல்லாமல் போயிட்டார் இன்னைக்கு. அதுக்கு ஆதாரம் கிடையாது, அதுக்கு புற நம்ம வரலாறுகள் இருக்கு. அதே மாதிரி ஜீவசமாதி ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, கேள்விப்படுகள் அப்படியே சாகாமல் அப்படியே உயிரோடு இருந்து அப்படியே போயிட்டாங்கன்னு. இதுக்கெல்லாம் கதைகள் இருக்கு, புராணம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் வேதாகமத்தில் உள்ள சத்தியம் உலகம் முழுவதுக்கும் உள்ள வரலாறு, உலகம் முழுவதுக்குள்ள தத்துவம். ஏனோக்கு அப்படியே காணாமல் போயிட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அப்படியே எடுத்துக்கொண்டார். மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்கிறது இல்லைன்றிருக்கு. இவன் மாம்சத்தோடு இரத்தத்தோடு தேவன் எடுத்துக்கிட்டாருன்னா மருவப்பட்டு எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம், கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். திரும்ப அவங்க அதே உடம்போட பூமிக்கு வந்து திரும்ப சாகணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது எலியா 2 Kings 2:11 பாருங்க. 2 Kings 2:11 எலியாவும் ஏனோக்கும், அதாவது எலியாவும் எலிசாவும், எலியாவும் எலிசாவும் பேசிக்கிட்டு போகும்போது அக்கினி ரதம், அக்கினி குதிரைகளும் நடுவாக வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு. எலியா சுழல் காட்டினாலே பரலோகத்துக்கு ஏறி போனான். செத்து போகல, அப்படியே உயிரோடையே போறான். மாம்சம் ரத்தம் உள்ளவன் தான், மருவப்படுத்தி அவன் எடுத்துக்கிட்டார், அந்த அர்த்தம் தான் அது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள உதாரணம். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் மரணமே இல்லாதபடி எலியா ஏனோக்க எடுத்தது போல, புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய கூட்டமே மரணம் இல்லாமல் போகுது. அதுதான் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மனித கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தான் மணவாட்டி சபைன்னு சொல்கிறோம், மணவாட்டி சபை அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம் அதுக்கு. அவங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார்.
ஆதியில ஆதாமும் எப்படி மரணம் இல்லாமல் தேவன் உலாவி அவங்களோட சஞ்சரிச்சாரோ அதுபோல ஆதி நிலைய திரும்ப கொண்டு வர்றாரு தேவன். தேவன் ஒருவர் தான், சாவாமை சாவே இல்லாதவர் தேவன் ஒருவர் தான். ஏசு மனுஷனா வந்ததுனால இயேசுவும் மரிச்சாரு, மரிச்ச இயேசுவை தேவன் எழுப்பினாரு. ஆவியானவர் மனுஷனா வராதனால அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு மனுஷனா வந்ததுனால அவர் மரிச்சார், தேவன் அவரை எழுப்பினார். ஆனால் தேவன் மனுஷனா வராததுனால தேவனுக்கு மரணம் இல்லை. மரணம் இல்லாத தேவனை போல மனிதர்களையும் மரணம் இல்லாமையே எடுத்துக்கொண்டு தேவனோட என்றென்று என்றென்று சஞ்சரிக்கிற ஒரு பாக்கியத்தை அங்கே தேவன் வச்சிருக்கிறார். அதை சொல்லி நான் முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 தீமோத்தேயு 16 ஒரு ஆள் 1 தீமோத்தேயு 6:16 படிங்க. தேவனை பத்தி இங்க சொல்ல போட்டிருக்கு ஒருவராய், அதாவது சாவே இல்லாதவர், சேரக்கூடாத ஒளியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். மனுஷனை ஒருவரும் அவரை பார்த்ததே இல்லை, யாருமே தேவனை பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக, அவர் தான் சாவில்லாதவர். அல்லேலூயா. அதே போல தேவனை போலவே சாவில்லாத ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி எடுத்துக்கொண்டு அவங்களோடு அவர் வந்து சமாதானத்தோடு சஞ்சரிக்கிறார், அவங்களோட வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தல் 21 இருக்கு. வெளிப்படுத்தல 21 1-3 படிங்க. பின்பு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் பார்த்தேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு, சமுத்திரம் கூட இல்லாம போயிடுச்சு. யோவனாகிய நான், அதான் மனவாட்டின்னு சொல்றோம், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக, புருஷன் தான் இயேசு, இயேசுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி சபையை போல அது எப்படி இருந்தது? ஆயத்தம், அதான் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் இருக்கு இல்லையா, அந்த ஆயத்தம் போல அது இருந்தது. இதுதான் வெளிப்படையான ஒரு காரியம். 3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அது என்ன சத்தம்? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவர்களோடு அவர்களுடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுக்கு தேவனாயிருப்பார். இதுதான் ஆதி ஆதி நிலைய திரும்ப கொண்டு வர்றது. இதுதான் மனுஷனிடத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார். இதான் பாட்டா பாடுறோம், இதோ மனுஷன் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதுதான் அந்த ஆதி நிலைய. மரணம் இல்லாம ஒரு மனிதனை ஒரு பெரிய கூட்டத்தை தூக்கி அந்த கூட்டத்தோட தேவன் வாசம் பண்ணுவார். வெளிப்படுத்தல 21:5 படிங்க. 22:5 அங்கே ராக்காலமே கிடையாது, சூரிய வெளிச்சம் அங்கே தேவையில்லை, அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். அதே பரலோக ராஜ்யம், பரலோகம் வேற ராஜ்யம் வேற. இந்த பரலோகத்தை அவங்க சதாகாலம் ஆட்சி செய்வதனாலே ராஜ்யம்னு சொல்கிறோம், பரலோக ராஜ்யம் சொல்கிறோம். இங்கே போட்டிருக்கு என்றென்றும் அரசாளுகிறார்கள்.
அல்லேலூயா. அந்த ஆதி நிலையை ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஆதி நிலையை திரும்ப கொண்டு வர்றதுக்கு பேர் தான் மரணம் இல்லாத மனிதர்கள் என்று சொல்றது. இதை நினைச்சுக்கிட்டு சில மூட்டா பையங்க, நான் சாகவே மாட்டேன், நான் கடவுள், நான் வந்து இளமையாகவே இருப்பேன், நான் சாகவே மாட்டேன்னு சொல்லி சில தற்கூறிகள் சொல்லிட்டு திரியிறாங்க. அப்படி சொன்ன கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் இறந்துட்டார், திடீர்னு இறந்துட்டார். இன்னும் சிலர் சாக போகிறாங்க. ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுற அந்த அனுபவம் இருந்தால் பரவாயில்ல, அந்த நேரத்தில் இருக்கிறவங்க லக்கி. இப்போ நான் பேசுறதுனால நான் அப்படி அந்த இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் உயிரோடு இருந்து அன்னைக்கு இருந்தால் நான் சாக மாட்டேன், அவ்வளோதான். யாருக்கு முன்குறிக்கப்படுறாங்களோ, யார் அங்கே அந்த பாக்கியத்தை பெறுறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அந்த லிஸ்ட்டு ரொம்ப அருமையானது. இயேசுவுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல, இயேசு மரித்து அப்புறம்தான் உயிர்த்தெழுந்தார். ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்று மறிக்க மாட்டான்னு சொன்னார் பாருங்க. அந்த இடத்த இயேசுவையும் தாண்டி தேவனை போல உள்ள இடத்துக்கு வந்துடுறாங்க மக்கள். அதான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான்னு சொல்றது அந்த இடம் தான், அந்த லிஸ்ட் தான். இந்த ரகசிய வருகை அல்லது மரணம் இல்லாத இந்த மனிதர்கள், இந்த சம்பவம் எப்போ நடக்கும்னு கேட்டால், இப்போ நடக்க போகுது சீக்கிரம். அதை சொல்லி முடிக்க போகிறேன். ஹமாஸ் யுத்தம், இஸ்ரேல் யுத்தம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது, உச்ச கட்டத்தை அடைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்திகிறிஸ்து வரப்போகிறான், சமாதான தூதனான். எலமினேட்டி குறுப்பிலிருந்து 13 போய்ப்பு கொண்ட ஒரு யூத குழு, தெருசலேமிலே சியோன் சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க ஐநா சபையிலிருந்து எழும்பி சமரசம் பண்ணி இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த அந்திகிறிஸ்தானவே தேவாலயத்தை யூதர்களுக்கு கட்டி கொடுப்பான். யூதர்களுக்கு ஆலயம் கிடையாது, சாலமோன் கட்டின ஆலயம் இடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சுவர் ஒன்று தான் இருக்குது, அதை அந்த மசூதி ஒன்று இருக்குது, அதை அகற்றி அங்கே தேவாலயம் கட்டுவான். தேவாலயம் கட்டி யூதர்களுக்கு ஆதரவாக உடன்படிக்கை பண்ணுவாங்க. யூதர்கள் முழுவதும் இவன் தான் கிறிஸ்து, ஏற்கனவே மெசியா வர்றார் வர்றார் வர்றான்னு சொன்னோம்ல, அது இவர் இவன் தான் சொல்லி இவனை நம்பி உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. இவன் என்ன செய்வான்னா, பழியும் காணிக்கையை ஒளிய பண்ணுவான், இவனையே தேவனாக காட்டுவான், தேவனை போல உட்காருவான் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:4 போட்டிருக்கு. அதன் பிறகு யூதர்கள் கண்கள் திறக்கப்படும். ஆகா, மெசியா அப்படி செய்ய மாட்டாரே, கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டாரே, இவனே தேவன் சொல்கிறானே, தேவனுக்கு மேலே இவன் உயர்த்துறானே, ஐயையோ நம்ம ஏமாத்துட்டோம், இவன் கிடையாதுடான்னு சொல்லி குத்திர என்னை அப்பத்தான் இயேசுவா ஆகா, இயேசு வந்து ஏற்கனவே வந்தவர் இப்படி செய்யலையே. அவர் மூச்சிக்கு 1000 முறை பிதா 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 பிதான்னே சொல்லுவார். பிதா என்னிலும் பெரியவர் சொன்னார், என் பிதா தான் பெரியவர் சொல்லி பிதாவுக்கு நான் எப்பயும் கீழ்ப்படிஞ்சிருப்பேன், இப்படியே பிதா பிதான்னே சொன்னாரே, அநியாயமாக திருவுள அறந்துட்டுமேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:7 புலம்பி அழுவார்கள். சகரியா 12:10 புலம்பி அழுவார்கள். அவர்கள் மேல் கிருபையின் ஆவிய தேவன் ஊற்றுவார். ரோமர் 11:25-26 படி இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதும் அன்னைக்கு ரட்சிக்கப்படுவாங்க இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த ரகசிய வருகை மிக முக்கியம். இந்த ஒரு கொடூரமான காலம் இப்ப வரப்போகுது. இப்ப மோடி அதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. நான் கடவுள், அவரே கடவுள் சொல்லிட்டார், நான் தான் சாமின்னு சொல்லிட்டார். இப்ப தியானமா இருந்து அடே எங்கப்பா உலகம் முழுவதும் பார்க்குற அளவில் கேமராக்கள் எடுத்து சினிமா கூட சிவாஜி கணேசன் கூட தோத்துருவான் போல் இருக்கு. அந்த அளவில் நடிப்பு காட்டி அங்கே சிவாஜி மாதிரி அங்கே நடித்து உலகம் முழுவதும் தன்னை கடவுள்னு சொல்லக்கூடிய அளவில் ஆகி, இப்போ இந்த தியானத்தை பார்த்து பாருங்கள், ஓட்டு எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி செய்யக்கூடாது, சட்ட விரோதம். ஜனங்க முழுவதும் சாமி ஆகிட்டாருன்னு சொல்லி அன்றைக்கி வட இந்தியாவில் மூடப்பழக்கம். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சீட்டும் வராது. 1 June பாருங்கள், 1-2 வர்றதே கஷ்டம். வடந்தியா முழுவதும் முட்டா பையங்களாக இருக்காங்க, அறியாமையில் உள்ளவங்க இருக்காங்க. அவங்க உடனே கடவுள் கடவுள் வந்துட்டார, கடவுள் ஜெயிக்க வைப்பப்படான்னு சொல்லி போட்டா போட்டது தான். 3rd மோடி வருவான்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. 4th ரிசல்ட்டுக்காக ஜெபிச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி வந்துட்டா
அந்தி கிறிஸ்து வந்துட்டான்னு அர்த்தம், கொடூர காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம், மகா உபத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த காலகட்டத்திலே சபைய கர்த்தர் தூக்குவார், அவன் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். தெரிஞ்சுக்கங்க, வெளிப்படுத்தல் 3:10 சொல்றேன், 3:10 படிங்க. வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை சொல்லிய, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலோங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். வாக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு. வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது. நான் உன்னை காப்பேன். அதான் ரகசியம் வருக. உலகம் முழுவதும் அந்திகிறிஸ்து ஆள போறான். உலகம் முழுவதும் ஒரே கட்சி, ஒரே மொழி, ஒரே நாணயம், ஒரே அதிபர், ஒரே கடவுள், அது நான் தான் சொல்ல போறேன் அந்திகிறிஸ்து. இப்படி ஒரு காலம் வரப்போகுது. ஹிட்லர் இதே மாதிரி தான் 1933 தன்னை தூதர் என்று, கடவுள் தூதர் என்று சொன்னான். ஒரே மாகாணம், ஒரே அதிகாரம், ஒரே தலைவர், ஒரே அதிபர்னு சொல்லி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். ஹிட்லரை விட கொடூரமான காலம் வரப்போகுது. ஹிட்லர் விட அந்திகிறிஸ்து மோசமானவன். ஹிட்லர் கூட கடைசியில் சாகும்போது அவன் காதலியை கூட்டி போய் செத்தான் இருக்கு. இவன் ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விரும்பாதவன். பொம்பளைகளானே அவனுக்கு பிடிக்காது, தாயி கூட பிடிக்காது. தாயி கூட வந்து தாயில் நான் பிறக்கலை, நான் கடவுள் அவதாரம் பண்ணி. இப்போ மோடி சொன்ன மாதிரி எந்த தாயையும் விரும்ப மாட்டான், எந்த பொம்பளையும் மதிக்க மாட்டான், ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விரும்பாதவன். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மோசமான ஒரு அந்திகிறிஸ்து உலகத்தில் தோன்ற போகிறான். இப்போ இருக்கான், மறைஞ்சிருக்கான், ஆனால் வெளிப்படையாக தெரிய போகுது சீக்கிரம். அந்த ஒரு கொடூர காலத்தில் தம்முடைய சபையை கர்த்தர் பாதுகாப்பார். சோதனை காலத்துக்கு வரும்படி தப்பும்படி எங்களை காத்து கொள்ளும்னு பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்தாரே, அந்த ஜபந்தான் இன்னைக்கு உள்ள காரணம். வரும் சோதனை காலத்து தப்பும்படி கர்த்தர் காப்பார் நம்மளை. உங்கள் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும், நேர்மை உள்ளவங்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையணும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யணும், ஏதோ எல்லாரும் போல பிழைச்சா போதும்னு நினைக்கக்கூடாது. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடணும், மேலானவைகளே தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடணும். தன் ஜீவனை வெறுத்து இயேசுவை நேசிக்கணும். தாய் தகப்பனை விட்டு மனைவி எப்படி புருஷனோட இசைந்திருக்கிறாளோ அதுபோல புருஷனாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களை விட, எல்லா பணத்தை விட, ஓ அப்பா அம்மா விட, ஏ ஓ பிள்ளைகளை விட, ஓ புருஷனை விட, ஓ மனைவியை விட, ஓ சபையை விட, ஓ பாஸ்டரை விட, ஓ ஸ்தாபனத்தை விட, உன்னுடைய அந்த அன்ற சராசரங்கள் எல்லா சொத்து சுகத்தை விட இயேசுவை நேசி, இயேசு மேல அன்பு குறு, அவரை மாத்திரம் சார்ந்து கொண்ட அந்த நபர்கள் தான் மனவாட்டி என்று அழைக்கப்படுறாங்க. அவங்கள தான் கர்த்தர் தூக்குவார். எல்லாத்தையும் தூக்க மாட்டார், அவங்கள தூக்குவார். மற்றவங்க கைவிடப்படுவாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். கைவிடப்பட்டவன் அந்திகிறிஸ்து ஆட்சியில் விடுவான். ஒன்று ரத்த சாட்சியாக மறிக்கணும், இல்லாட்டினா அவன் மறுதரிச்சிட்டு போகணும். தேவ பிள்ளையே இந்த கேதி உனக்கு வரக்கூடாது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீ ஆயத்தப்படுவதற்கு இயேசுவை போல வைராக்கியமாய், நீ தேவனை போல ஆதி அப்போஸ்தலரை போல நீ வைராக்கியமாக இருப்பாயானால் கர்த்தர் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கும் எனக்கும் இந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நம்மை காப்பாராக. லூக்கா 21:36 இனி வருகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனசுகுமாருக்கு முன்பாக நிற்க பார்த்துருவானுங்களா? எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜோம் பண்ணி விழித்திருப்போமாக, எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுவோமாக. மரணமில்லாத அந்த பேரின்ப வாழ்க்கையை அடைய நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.